விரலியே வித்த காட்டுறாளே சீனியர், இடுப்ப பாருங்க, எம்ஆர்எஃப் டயர் மாதிரி இருக்கு. என்ன உதடு உள்வாங்கி இருக்கு? என் கண்டிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன கட்டி புடிச்சா 500 ரூபாய், கட்டி புடிச்ச கையை எடுத்தாலும் 500 ரூபாய். எல்லா விளையாட்டுகளும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. உன்னை எல்லாம் கட்டி புடிக்கிறதுக்கு காவாயில விழுந்து சாகலாம். குறிப்பா க்ளோஸ்ல பாக்க கூடாது, சீப்பா சில்மிஷம் பண்ணக்கூடாது. ஓகே, வண்டிக்கு காசு கட்ட முடியல, ஆனா கண்டிஷன் போடுறா, நான் இவ்வளவு கொன்றுவேன். கமிஷன்டா. சாரி சீனியர், டைம் ஸ்டார்ட் ஆச்சு, கட்டி புடிங்க. Come on, your count on start. கட்டி புடிச்சா 500 ரூபாய். அதுக்கு 7 வருஷம். சாவி முக்கியம்டா. இவன் டீசல் வண்டிய தூக்க வந்த மாதிரியே தெரியல. செல்லோ, 500 ரூபாய் பணம் எங்க? பாக்கெட்ல. முதல் பவுனி 500 ரூபாய். ஓகே, அடுத்தது. சரி, கையெடு. முடியாது. எடுங்கறேன்ல. முடியாது. நீ இப்படி கட்டி முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவாமா? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, பேபி ஃபார்ம் ஆனாலும் சரி, விட விட மாட்டேன். பெரிய பீரோ, உன் அக்கௌண்ட்ல 2000 ரூபாய் அனுப்புறேன். இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிருக்கு. வண்டிக்குள்ளாத்து ஓம் ஸ்ரீ காளி. மாரியம்மன் கோயில்ல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி வந்து நிக்கிறீங்க, என்ன விஷயம்? சேட்டு வீட்டை சுத்தி பேய் நடமாட்டம். ஒரு மண்டலத்துக்கு அவர் வீட்டு விட்டு வெளியே போக கூடாது, அதனாலதான் சேட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்காரு. உங்க சேட்டு செய்யற பிரார்த்தனத்துக்கு சந்திர மண்டலத்துக்கே போனாலும் பாதம் தீராது. தள்ளிக்கங்க. பகவானுக்கு தீபம் ஏத்துற நேரத்துல பாக்யலட்சுமி மாதிரி வந்திருக்கீங்க. சாவி தட்டல வைங்க. பூஜா, 3 பாதாம் பால் கொண்டு வாமா. அப்படியே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கொண்டு வா. போடு போடு. உட்காருங்க. பாத்தீங்களா சீனியர், அவன் ஆவின் பாலுக்கே ஆவியா பறக்கறாங்க. சேட்டு ஆவி அடிச்சதுக்கு அப்புறமும் பாதாம் பல்ல பல்லு வளர்க்கறான் பாத்தீங்களா? ஐ ஹேட். சீனியர், சேட்டு செஞ்ச சுவிட்டிலே சாட்டன் சுவிட்டு இதுதான். எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ ஃபுல்லா போட்டிருக்கல, கொண்டா கொண்டா குடிச்சு சவுப்பாயிரும். என்ன பாதாம் மில்க்குக்கே சியர்ஸ்? அட, நீங்க வேற. நாங்க டீ குடிச்சாலும் சரி, சீனியர், ஒரு செடி முளைச்சு அது கொடியா படரும் போது ஒரு குச்சி துணைக்கு வேணும்ல, அந்த குச்சி நான் தான். குச்சி ரொம்ப பழைய குச்சியா இருக்கும் போல இருக்கு. பொறாம சீனியர்,
செட்டு பணத்தோட வர்றாரு. ஓகே, இன்னைக்கு என்ஜாய் பண்ணிடுவோம். இதுல 3000 ரூபாய் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. செட்டு, இந்த 3000 ரூபாய் இந்த புக்ல திரும்பறதுக்குள்ள காணாம போயிடும். மேல ஏதாவது போட்டு கொடுங்க. இதை வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்றதாண்டா. இந்த 1 ரூபாயில நாங்க என்ஜாய் பண்றது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்றதா, கிளம்புங்க. பேய் அடிச்சு திருந்தலடா இவன். திரும்ப ஒரு தடவை அடிச்சா சரியா? ஆமா. ஏன் சீனியர், நாம என்னதான் சேட்டுக்கு செருப்பா உழைச்சாலும் ஒரு பாதாம் கீர் ஒரு பான்பீடாவுக்கு மேல தாண்டவே மாட்டேங்கிறானே. அதுக்கு தாண்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க வாடா. என்ன? டூப்ளிகேட் சாவியை போட்டு நீ வேன் எடுத்துட்டு போயிட்டு ஓட்டர் சுடுகாட்ட வெயிட் பண்ணு. நம்ம அங்க மீட் பண்ணுவோம். மீட்டிங் பாயிண்ட் எதுக்கு? சூசைட் பாயிண்டா மாத்துறீங்க? டேய் பழைய பஸ் ஸ்டாண்ட் சொன்னத செய்டா. பழைய பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட். ஓகே சீனியர். ஐயோ நிறுத்துடா, மஞ்ச கிளஞ்சி திக்குதுடா. ஐயோ காத்துக்குள்ள கனவு கண்ணி. கொஞ்சம் லெஃப்ட் தாரீங்களா சீனியர்? இது பாருங்க என்னச்சு.